கேரள மாநிலம் திருச்சூரில் பிரபல தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதில் 18 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தவர் தன்யா மோகன். கொள்ளத்தைச் சேர்ந்த இவர் சில நாட்களுக்கு முன்னர் திடீரென தலைமறைவானார். இதனால் சந்தேகமடைந்த நிதி நிறுவன அதிகாரிகள் திருச்சூர் கிளையில் ஆய்வு நடத்தினர். அதில் 20 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்தது தெரிய வந்தது. பல்வேறு பெயர்களில் தனிநபர் கடன் பெற்று அதனை தனது உறவினர்களின் வங்கிக் கணக்கிற்கு தன்யா மாற்றியிருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து நிதி நிறுவனம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் தன்யா வெளிநாடு தப்பிச் சென்றிருக்கலாம் என கூறப்படுகிறது. அதனால் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கி தேடி வருகின்றனர். நிதி நிறுவனத்தில் பணியாற்றிய பெண் ஊழியர் 20 கோடி ரூபாய் மோசடி செய்ததில் மற்ற ஊழியர்கள் யாருக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரித்து வருகின்றனர். தனி ஆளாக இதை செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் இந்த மோசடியின் பின்னணியில் உள்ளவர்களை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். நிதி நிறுவனத்தில் 20 கோடி ரூபாய் கையாடல் செய்யப்பட்ட சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.